ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டை செமி கிரேவி செய்ய போகிறேன். இந்த அதுக்கு முட்டையை வந்து நம்ம அடுப்பில் அவிய போடணும். முட்டையை நல்லா சேர்த்துக்கிறது உடம்புக்கு நல்லது, புரோட்டீன் சக்தி ரொம்ப. இப்போ கடாய் வச்சுட்டேன். முட்டை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். நல்லா எண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகு போட்டணும். கடுகு பொரிஞ்சதும் மிளகாத்தூள் போடணும். குழம்பு மிளகாத்தூள், ஒரு 3 ஸ்பூன் போடணும். 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுட்ரு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு, உப்பு. உப்பு ஏற்கனவே கொஞ்சம் போட்டு வேக வச்சுருக்குறோம். 1 ஸ்பூன் உப்பு கொஞ்சம் வதக்கிட்டு இந்த தக்காளி அப்படியே போட்டுருந்தோம். தக்காளி ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளி போட்டுட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 1 கிளாஸ், 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த தண்ணி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் முட்டையை போட வேண்டியதுதான். நல்லா கொதித்து எண்ணெயும் மசாலாவும் தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து பாருங்கள் முட்டையை அதுலேயே கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கிறேன். இதை அப்படியே உள்ளே போட்டுடணும் பாருங்கள். இது ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இப்படி செஞ்சோம்னா. ரசம் சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசம் சாம்பார் இருக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும் இது 1 நிமிஷம் பாருங்கள். முட்டை ரெடி ஆகிடுச்சு. செமி கிரேவி மாதிரி இருக்கும். இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.